நீங்க எதுக்காக இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மீனாட்சி சொன்னாலே வந்தேன் சார். தட்ஸ் ஓகே. ஆனா நீங்க ஏதாவது எதிர்பார்த்து வந்திருப்பீங்கல்ல, அதான் கேக்குறேன். பின்னாடி நாலு செங்கலை போட்டு அடுப்ப குட்டி நானே பிரமாதமா பிரியாணி செஞ்சு கொடுத்துருவேன். அது போக தலைவர் படம் ஏதாவது இறங்குச்சுன்னு வச்சுக்கங்க, நெல்லை நெருப்டா பாய் சார்பா நம்ம கம்பெனியில இருக்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் ஃப்ரீ. ஏன்னா ரசீர் பண்ற ஷோவே நம்மளுதான். லாஸ்ட் க்வெஸ்சன், இப்போ இந்த இடத்துல நீங்க தான் இன்டர்வியூ பண்றவர். நான் இங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருக்கிற ஒரு கேண்டிடேட். ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க? என்கிட்ட என்னென்ன கேள்விலாம் கேட்பீங்க? ஐ நான் இன்டர்வியூ பண்ண போறேனா சார்? எஸ். உங்களையா? ஆமா. ஓகே. Get up. Why? எந்திரியா சொல்றேன். Get up. நீ சொன்ன மாதிரியே நான் தான் இன்டர்வியூ பண்ண போறேன் அப்படின்னா இந்த சேர்ல யார் உட்காரணும்? நீங்க தான் உட்காரணும். Go there. Go. என்ன சுத்தலாம் செய்து? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்றீங்க? உட்கார போறேன். உட்கார போறீங்களா? இன்டர்வியூக்கு வந்தவங்க தானே நீங்க? ஆமா. கேட்காம கொள்ளாம நீங்க எப்படி சிட் பண்ணலாம்? சென்ஸ் இல்ல, மேனஸ் இல்ல, ஒரு ஆபீஸ்க்குள்ள எப்படி பிஹேவ் பண்ணணும் தெரியல. நான் டேக் யூர் சீட்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க உட்காரணுமே. ஒரு பேசிக் நாலேஜே இல்லாம இருக்கீங்க. ஹலோ, இம்மிடியட்டா ஹெச்ஆர் ரூம்க்கு ரெண்டு கிருணி பழம் ஜூஸ் கொண்டு வாங்க. எது எதுக்கு ரெண்டு ஜூஸா? ஒன்னு எனக்கு, இன்னொன்னு எனக்கு தான். சீக்கிரம் கொண்டு வாங்க. ஹலோ, நான் ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கேன். எஸ் ஐ ஃபர்கெட் அபவுட் யூ ஸ்டாண்டிங். பிளீஸ் டேக் யூ சீட். ஓகே, இன்டர்வியூக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன். அப்ப நான் என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க பதில் சொல்றீங்க? சொல்லிடுவேன். ஓ, வாட் எ பிரில்லியன்ட் பாய். அதாவது நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் நீ புத்திசாலித்தனமா பதில் சொல்றுவே, ஆனா நீ சொல்ற பதிலுக்கு ஏத்த மாதிரி எனக்கு புத்திசாலித்தனமா கேள்வி கேட்க தெரியாதே. வாட்டிய பண்ணி வாட்டிய பண்ணி. டேய் எந்திரா. என்னது எந்திரானா? ஏண்டா, கேக்குற கேள்விக்கு தான் பதில் சொல்ல தெரியல? சரி, பதில் தான் தெரியல, கேள்வியாவது நீ கேள்றானா அதுவும் தெரிய மாட்டேங்குது. இப்படி எதுக்குமே லாய்க்கு இல்லாம எதுக்கு நீ இந்த இன்டர்வியூக்கு வந்த? மீனாட்சி சொன்னாலேன்னு வந்தேன். நானும் அவங்க சொன்னாங்கன்னு தான் உன்னை இன்டர்வியூக்கு வர சொன்னேன். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நீ 100% இந்த வேலைக்கு லாய்க்கே இல்லைன்னு. நீயே மரியாதையா வெளியே போயிட. போடாண்ணா. கத்தாதையா? போறேன். எடுத்துட்டு போடா. என்னாச்சு? சக்சஸா? ஆமா, சர்க்கஸ். ஏன் ஒழுங்கா பதில் சொல்லியா? அவன் என்ன கேள்வியா கேக்குறான் மீனாச்சி? ஏதோ உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னிய, அவன் புத்திசாலியா இருப்பானேன்னு அவன் கம்பெனியில் சேரலாம்னு வந்தேன். அவன் அடிமூட்டாலாம் இருக்கா மீனாச்சி? அவன் இல்லாம உனக்கு ஃப்ரெண்டு என்ன? என்ன இவன் இங்கே வந்துட்டான்? ஹாய் ரவி. ஹாய். என்ன ஆச்சு? என் ஹஸ்பண்ட் இன்டர்வியூ சரியா அட்டெண்ட் பண்ணலையா? ஏன் செலக்ட் பண்ணல? என்னது, இவனை செலக்ட் பண்றதா? லுக் மீனாட்சி, எங்க கம்பெனியில வேலைக்கு சேர்றதுக்கு இல்ல உள்ள நுழையிறதுக்கு கூட அவனுக்கு தகுதி கிடையாது. என்ன ரவி சொல்ற? இவெல்லாம் எம்பிஏ கோல்ட் மெடலிஸ்டா இருக்க வாய்ப்பே கிடையாது மீனாட்சி.
இவனை நான் இன்டர்வியூ பண்ணதை வச்சு சொல்றேன். He is an illiterate idiot. என் சர்வீஸ் எப்படி ஒரு முட்டாளன பார்த்ததே கிடையாது. Stop it, Ravi. நீ எதிர்பார்க்குற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா உன் கம்பெனியில் செலக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லு. அதை விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. மீனாட்சி, நீ சும்மா இருக்கியா? இதோ இவன் கம்பெனியை விட்டா ஊர் உலகத்தில் வேற கம்பெனி இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கானே. லுக் ஹியர், நீ ஊரில் உள்ள எந்த கம்பெனிக்கு வேணா போ, ஆனா எந்த கம்பெனிலயும் அவனுக்கு வேலை கிடைக்காது. இவனை இன்டர்வியூ பண்ணி என் டைம் வேஸ்ட் பண்ணதா மிச்சம். இவன் எம்பிஏ கோல்ட் மெடலிஸ்ட், முதல்ல ஸ்கூலை ஒழுங்கா முடிச்சானான்னு கேளு. ரவி, வேலை கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு அந்த ஆள் தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கான்? அந்த ஆள் கிட்ட ஹெல்ப் பண்ண போய் கேட்டேன்ல, அந்த இலக்காரன் தான் தப்பா பண்ணிட்டேன். நான் அவங்ககிட்ட போய் ஹெல்ப் எல்லாம் கேட்டிருக்கவே கூடாது. என்ன தைரியம் இருந்தா ஏன் கிட்டயே உன்னை எம்பிஏ இல்லைன்னு சொல்லுவான்? வந்த கோவத்துக்கு அங்கேயே ஓங்கி ஒன்று வச்சிருப்பேன். பழகி தொலைச்சிட்டுமேங்கிறதுக்காக தான் மன்னிச்சு விட்டுட்டேன். ஆனாலும் என்னால பொறுமையாவே இருக்க முடியலடா. அவனை ஏதாவது ஒன்று பண்ணணும் போல இருக்கு, அப்பதான் என் மனசு ஆறும். என்ன, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியாவே இருக்க? டேய், அவன் சொன்னது நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கியா? ஏய், ஃபீல் பண்ணாத, அவன்லாம் ஒரு ஆளா? இந்த வேலை இல்லைன்னா என்ன, 1000 கம்பெனிஸ் இருக்கு. நீ எம்பிஏ கோல்ட் மெடலிஸ்ட், எங்க போனாலும் உனக்கு வேலை கிடைக்கும். ஏய், என்னாச்சுடா ஏண்டா அழற? டேய், தப்பு பண்ணிட்ட மீனாட்சி. டேய், என்னடா இது, என்ன பண்ண? போய் சொல்லிட்டேன், ஏமாத்திட்ட. என்ன போய்டா, நீ நினைக்கிற மாதிரி நான் உன் எம்பி எல்லாம் இல்ல மீனாட்சி. டிகிரியே முடிக்கல, வெறும் பிளஸ் டூ தான். மாமா, என்ன சொல்ற? இதுதான் உண்மை. இருக்காதுடா, நீ பொய் சொல்ற. இல்ல மீனாட்சி, நான் பொய் எல்லாம் சொல்லல, சத்தியமாவே. நான் பிளஸ் டூ தான். நான் நம்பவே மாட்டேன், சும்மா நீ என்ன ஏமாத்துற. இவனை எப்படி சொல்லி உனக்கு புரிய வைப்பேன் மீனாட்சி? சத்தியமா நான் எம்பிஏ இல்ல மீனாட்சி, வெறும் பிளஸ் டூ தான் மீனாட்சி. மீனாட்சி ப்ளீஸ், மீனாட்சி, நான் எவ்வளவு தடவை என்ன இப்படி பண்ண? மீனாட்சி, ஏன் ஏமாத்துன? மீனாட்சி, 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 சாரி மீனாட்சி. நான் அவ்வளவு நம்பினே இல்ல. என்ன ஏமாத்துறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? எப்படி ஏமாத்துறதுக்கு மனசு வந்துச்சு?
ஏமாத்தல மீனாட்சி. பேசாத பேசாத மீனாட்சி, நான் படிக்கலன்னு உண்மையில் சொன்னா எங்க நீ என்ன விட்டு போயிருவன்ற பயத்துலதான் அப்படி சொல்லிட்டேன். பேசாத, நீ என்கிட்ட எதுவும் மறைக்க மாட்டா, உண்மையா இருப்பேன் நம்புறேன்டா. என் நம்பிக்கை கொண்டுட்டல்ல. After plus two படிச்ச உனக்கு MBA படிச்ச பொண்ணு கேக்குதா? உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. இனிமே உனக்கும் எனக்கும் நடுவில் எதுவுமே இல்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சு. செத்து போயிருவேன் சரவணன் மீனாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி தொடர்கிறது. ஒரு நிமிஷம் நான் செத்தே போயிட்டு தெரியுமா? சரி சரி அழாத, நான் மேல வரணும், என்ன தூக்கி விடு. ஐயோ கை கூட இறங்கும் போது என்னமோ ஈஸியா இறங்கிட்டேன், ஆனா சத்தியமா இப்ப மேல வருது எப்படின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. பிளீஸ் கை கூட. என்னாச்சு, பயந்துட்டியா? சாரி மீனாட்சி, இத்தனை நாளும் உன்னை ஏமாத்திட்டேன். ஏய் அழாத நீ. இது சின்ன புள்ள தனமா அழுதுகிட்டு, நீ MBA படிக்கல, ஏன் இந்த டிகிரியே முடிக்கலன்னு எனக்கு எப்போ தெரியும். எப்படி தெரியும்? அதெல்லாம் எப்போ தெரியும், எப்படியோ தெரியும். விட, இது MBA கோல்ட் மெடல் வாங்குற மூஞ்சா? நீ இங்க சொன்னா நாங்க நம்பிடுவோமா? என்ன
அப்புறம் உன்னோட காலேஜ் மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டி அங்க உன்னை பத்தி டீடைல்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணேன். நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தானே அப்பவே எனக்கு தெரிய வந்துச்சு. படிப்பை வச்சுதான் நம்ம வாழ்க்கையை நாம தீர்மானிக்கணும்னு முடிவு பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல நீ இன்னும் டிகிரியே முடிக்கலன்னு தெரிஞ்சதும் எனக்கு அப்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. எனக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு. இத்தனை நாள் நம்மளை ஏமாத்தி இருக்கானேன்னு எனக்கு அழுக அழுகையா வந்துச்சு. அப்புறம்தான் நானும் நிதானமா யோசிச்சு பார்த்தேன். நாம என்ன இவன் படிப்பை பார்த்தா லவ் பண்ணோம்? இவன் முகர கட்டையா உன்னோட நல்ல மனசு பார்த்துதானே லவ் பண்ணோம்? படிப்பு விஷயத்தை தவிர மற்ற எந்த விஷயத்திலும் இவன் நம்ம கிட்ட பொய் சொன்னதில்லை. நம்ம மேல இவன் உயிரே வச்சிருக்கான், உருகி உருகி லவ் பண்றான். இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம எதுக்கு அவனை வெறுக்கணும்? ஏதோ நம்மளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவன் பொய் சொல்லிட்டான். சரி போனா போது, மன்னிச்சு விட்டுடலான்னு நான் முடிவு பண்ணேன். சரி எத்தனை நாள் தான் இவன் பொய் சொல்லுவான், என்னைக்கு வந்து என்கிட்ட சொல்லுவான்னு இத்தனை நாள நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது இன்னைக்கு நடந்துருச்சு. இங்க பாரு, நீ ஏன் என்கிட்ட பொய் சொன்னு நான் கேட்க மாட்டேன். ஆனா ஏன் இத்தனை நாள் என்கிட்ட உண்மையை சொல்லாம இருந்த? நான் எத்தனை தடவை உன் படிப்பை பத்தி பேசியிருப்பேன், அப்பெல்லாம் ஏன் உண்மையை சொல்லணும்னு தோணல? பயந்தா மீனாட்சி, எங்க உண்மை தெரிஞ்சு என்ன விட்டு போயிருவேன்ற பயம். அப்படி என்ன விட்டு போயிட்டீன்னா நான் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்றதுன்ற பயம். ஆனாலும் நானும் உன்கிட்ட உண்மையை மறைக்கிறதுக்கு மனசு இல்லாம எப்படியோ தைரியத்தை வர வச்சுட்டு ரெண்டு மூணு தடவை உங்ககிட்ட உண்மையை சொன்னேன். ஆனா நான் சொன்னது நீ நம்பல. நான் ஏதோ விளையாட்டா சொல்றேன்னு நீ நினைச்சுக்கிட்ட. அதுவும் இல்லாம ஒரு தடவை நான் சொல்றத கேட்டு நீ டேம்ல குதிக்க போய் என்ன பயமுறுத்துனது அதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன். ஒருவேளை நான் உண்மையை சொல்லி நீ ஏதாவது பண்ணிக்கிட்டேன்னா நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சு யோசிச்சு உண்மையை சொல்லாம எனக்குள்ளேயே வச்சு பூட்டிக்கிட்டேன். என்ன இப்படி உண்மையிலேயே மன்னிப்புன்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்பயோ இந்த உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டிருந்திருப்பேன். நிஜமாவே நீ என்ன மன்னிச்சிட்டல மீனாட்சி. சரவணன் மீனாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி தொடர்கிறது. நிஜமாவே நீ என்ன மன்னிச்சிட்டல மீனாட்சி. இல்ல படிக்கலங்கிறது ஒரு குறையே கிடையாது. பட்ட படிப்பு ஒருத்தர் வாழ்க்கையில கொடுக்கற அனுபவத்தையும் அறிவையும் நாகரிகத்தையும் நல்ல பழக்க வழக்கத்தையும் எது வந்தாலும் சமாளிக்கிற தன்னம்பிக்கையை தான் கத்து கொடுக்கும். ஆனா பட்ட படிப்பே முடிக்காத உன்கிட்ட இந்த எல்லா இயல்பும் தகுதியும் அளவுக்கு அதிகமாவே இருக்கு. அப்படி பார்த்தா நிஜமாவே நீ கோல்ட் மெடல் வாங்கின ஒரு கிராஜுவேட் தான். வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு அடுக்கடுக்கா டிகிரியும் கோல்ட் மெடலும் எதுக்கு சொல்லு? எல்லாரையும் தன்னை போல நேசிக்கிற, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்ல மனசு உன்கிட்ட இருக்கு. அது போதும்டா, இந்த உலகத்தையே நீ ஜெயிக்கலாம். I love you மீனாட்சி. ஐயோ, இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைச்சா போதும், எந்த ஒரு ஆம்பளையும் வாழ்க்கையில தோக்கவே மாட்டான். எனக்கு உண்மை தெரியுங்கிற விஷயம் வீட்டுல இருக்கிற யாருக்கும் தெரிய வேண்டானே, அப்படியே தெரியாத மாதிரியே மெயின்டெய்ன் பண்ணலாம். அப்பா அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடலாமே. வேணாம் வேணாம்,
இத்தனை நல்ல பையனுக்காக எப்படிலாம் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் விளையாட்டு காட்டலாம். அவங்களுக்கு மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற யாருக்கும் உண்மை தெரியவனா, மெயினா அந்த முத்தழகுக்கு தெரியவனா. படிப்பு விஷயத்த வச்சு எப்படா உன்னை மாட்டி விடலான்னு இருக்கா இல்ல, அவளை கொஞ்சம் கொஞ்சமா வச்சு செஞ்சுதான் உண்மையை சொல்லணும். சோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு யாருக்கும் எதுவும் சொல்லிடாதானே. சரி, இன்டர்வியூக்கு போனே என்னாச்சுன்னு வீட்டுல கேட்பாங்கல்ல, என்ன சொல்றது? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. வா, வீட்டுக்கு போய் எல்லாரையும் அலற விடுவோமா? என்ன பண்ண போற? ஸ்கிரிப்ட் பேப்பர் முன்னாடியே கொடுத்துட்டீனா நான் படிச்சு பிராக்டீஸ் பண்ணி பண்ணல. நம்ம கதையிலே என்னைக்கு ஸ்கிரிப்ட் அட்வான்ஸா வந்திருக்கு, எல்லாம் ஆன் தி ஸ்பாட்ல அப்பப்ப எழுதுறது தானே, பாத்துக்கலாம். சரி, பாப்போம். ஏய், என்ன வான்னு நீ பாட்டுக்கு போற? ஆமா, போ. இவ்வளவு நாளா என்ன போய் சொல்லி ஏமாத்தினல்ல, அதுக்கு பனிஷ்மெண்டா? அதோ அங்க தெரியுது பறந்த ரோடு, அது வரைக்கும் தூக்கிட்டு போனோம். ஜாலியான பனிஷ்மெண்டா இருக்க, தூக்கிடுவான்.